ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்க நிறைய நல்லது சொல்றீங்க, பாசிட்டிவா பேசுறீங்க, ஆனா இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தாதான் அதுல உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்க லக்னம் வேற இருக்கும். இப்ப ராசிக்கு தான் நம்ம பலன் சொல்றோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய பிறவி ஜாதியுடைய யோகங்கள் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நீங்க அக்யூரேட்டா அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதுல உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்க இந்த பலன் வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமா அது நடக்கும். தனுசு ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். இப்ப தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்துல பலன்கள்லாம் ஃபேவரா இருக்கா? உங்களுடைய கிரக அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் நகரும் பொழுது உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமா? தனுசு ராசிக்கு ஜென்மத்தில் சனி, இதை கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஜென்மத்தில் சனி இருக்கும்பொழுது இந்த டென்ஷன் கொடுக்குற மாதிரி வேறு எந்த டமிழ்லும் கொடுக்காது. இந்த ஜென்மத்தில் சனி பகவான் என்ன பண்ணுவார், தலைக்கு மேலே போய் உட்காந்துட்டு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன், கோபம், வெறுப்பு, எந்த ஒரு விஷயமும் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்காது. நிறைய விஷயம் நடக்கும், சாதகமாக நடந்துட்டு தான் இருக்கும். பட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தால் தானே அந்த சந்தோஷம். ஒருத்தருக்கு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைச்சா தானே அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி, நிம்மதி. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டால் தானே அவங்களுக்கு மகிழ்ச்சி. அதை கொடுக்காம வேற ஒன்று நடந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த ஜென்ம சனி, அதுதான் சோதனை, அதுதான் அந்த சனி பகவானுடைய ஸ்ட்ரென்த். இப்போ தலையை பிடிச்ச ஒரு உலுக்கு உலுக்குவர், இதுதான் சனியுடைய ஆதிக்கம். இப்போ இந்த சாட்டனுடைய இந்த ஜென்ம சனி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு தான் அதிகமான நெருக்கடி. 30 இயர்ஸ் பிலோ உள்ளவங்களுக்கு, 30 to 60 மிடில் ஏஜில் உள்ளவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஆனால் அந்த வேலையை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒர்க் பண்ணுறாங்க ஒருத்தர், அந்த ஒர்க் பிளேஸில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவ்வளோ டென்ஷன் இருக்கும், ஆனால் ப்ராஜெக்ட் முடிப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸில் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி நெருக்கடி இருக்கும். வேலையால் செஞ்சால் சரியாக இருந்தால் ப்ராஜெக்ட் நல்லா அமையாது, ப்ராஜெக்ட் கரெக்டாக இருந்தால் வேலையால் சரியாக அமைய மாட்டான், டைம் டிலே ஆகும், அந்த பக்கம் கிளைண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் கிடைக்காது, ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக இருக்காது, ஆனால் அதையும் மீறி அதை முடிப்பாங்க. அதுதான் அந்த ஜென்மசனி. அடுத்தது சப்போஸ் அந்த ஜென்மசனி வந்து ஒரு மேரேஜ் லைஃப்னு எடுத்துப்போமே, பூசா கல்யாணம் ஆயிருக்கு. அந்த பூசா கல்யாணம் ஆகும் போதே அவ்வளோ உறவுகளில் வந்து ஒரு பிடிப்புத்தன்மை இல்லாமல் ஒரு போராட்டம், சரியாக புரிஞ்சிக்காமல் தவறாக புரிஞ்சிக்கிறது, ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணி, இதெல்லாம் அந்த சனியுடைய ஆதிக்கம். இப்போ கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இருந்தாலும் இந்த ஜென்ம சனி வரும்போது ஒரு சண்டை, தேவையில்லாத உறவில் போராட்டம், இதுதான் காலம் நேரம். அப்போ ஜென்ம சனி இருக்கவங்க என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு முதல்ல இந்த கோள்களுடைய அமைப்பை சொல்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் ஹனுமன் வழிபாடு செய்யுது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப அவசியம் கூட. மெடிடேஷன், தியானம் பண்ணுறது, உங்களை வந்து நீங்கள் சரண்டர் டு த அல்மைட்டி. நீங்கள் எப்போ நீங்கள் நான், என்னுடைய இது, என்னுடைய வேலை, என்னுடைய உறவு, என்னுடைய பணம் அப்படின்னு நினைக்க இந்த டென்ஷன், ஏன்னா உங்கள் எண்ணங்கள் இது வழுக்க வழுக்க இந்த கோள்களுடைய ஆதிக்கமாக இன்னும் பவர்ஃபுல்லாகிடும். நீங்கள் எப்போல்லாம் உங்களை லயித்து போயிட்டு இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, இது உங்களுடைய வேலை கிடையாது, இது உங்களுடைய பணம் கிடையாது, இது உங்களை இல்லாமல் ஒரு இடத்துல நீங்கள் சமர்ப்பிக்கும் போது, சரணாகதி அடையும் போது, இதுலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சாந்தி கிடைக்கும். இது ஜென்மசனியுடைய தொல்லை. அதனால் நான் ஒவ்வொரு மாதமும் நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன், இந்த மாதமும் கொடுக்குறேன். மற்ற கோள்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதத்தில் சொல்லப்போனோம்னா சூரியன் ஒரு பக்கத்தில் 9ஆம் இடத்துக்கு, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து சூரியன் 9ஆம் இடத்துல வருது, ஒரு ஃபேவரான ஒரு டைம். குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது, இன்னொரு ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்ட். இது ரெண்டு தான் மெயின். சுக்கரன் நீச்சம் பெறுறது இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயம் தான். ஏன்னா தனுசை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் டிப்ரிட்டேஷன் பலகீனமாக போகிற நேரம், உங்களுக்கு ஒரு யோகம், கடன் தொல்லை விலகுது, பிரச்சனைகள் விலகுது, தேவையில்லாத எதிர்ப்புகள் விலகுது அப்படிங்கிறது தான் அந்த சுக்கரன் கொடுக்கறது. அவரே லாபாதிபதியாகவும் இருக்கார், இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. குரு 11ஆம் இடத்துலேருந்து அவருடைய பார்வை 5ல் பதியதுனால சைல்டு பர்த் இஷ்யூக்காக உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பலன் வந்து கொடுக்கறதுக்கு சாத்தியம், சாதகமாக இருக்குது. குரு பார்வை அங்கேருந்து எங்கெங்கெல்லாம் விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd ஹவுஸ் உங்கள் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய பலன், இல்லை அவங்களுக்குடைய குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பார்வை அங்கேருந்து வேற எங்கே விழுந்தால் மிதுனத்தில் விழும், அது உங்களுக்கு 7வது வீடு. மேரேஜ் ப்ரப்போசல்ஸுக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு குழப்பம் இருக்கும்,
இன்னொரு பக்கம் வேலையிலேயே இன்னும் ஒரு நிலையான தன்மை இல்லைன்ற இன்னொரு டென்ஷன் இருக்கும். இதுக்கு நடுவில் பேரண்ட்ஸோடைய இந்த மேரேஜ் ஃபோர்ஸும் இருக்கும். ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் கூட முயற்சி பண்ணுறாங்க இந்த காலகட்டத்தில், ஏற்கனவே ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுதுன்னா, ஒரு பக்கம் சுப பலனை கொடுக்குது, இன்னொரு பக்கம் மனசில் வந்து அமைதி இல்லாத தன்மையை கொடுக்கும். இது மாதிரி ஒரு ஒரு கலந்த போராட்டம், நல்லதும் சொல்ல முடியல கெட்டதும் சொல்ல முடியலன்ற ஒரு போராட்டமான ஒரு காலம் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்கிற ஒரு காலம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மற்ற கோள்கள் ஏதாவது சாதகமாக இருக்கான்னா, புதன் பாருங்கள் எட்டாவது வீடு, லார்ட் ஆஃப் செவன் அண்ட் லார்ட் ஆஃப் டென் வந்து எயித் ஹவுஸ் இருந்துச்சுன்னா டென்ஷன் தான் இன்னும் அது. இந்த எட்டாம் இடத்துல சூரியன், எட்டாம் இடத்துல புதன், ராகு. இந்த தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது செவ்வாய் ஒன்றா இருக்குது. இப்போ கேதுவும் செவ்வாயும் ஒன்றா இருக்கிறது, தேவையில்லாத வாத விவாதங்கள் பண்ணுறது, ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறது, அதில் சண்டை வர்றது, இதெல்லாமும் இது உண்டு பண்ணுது. உங்கள் சுய ஜாதகத்தில் கோள்கள் நல்லா இருக்குது, யோகமான ஜாதகமாக இருக்குது, அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல தசாபூதி நடக்குதுன்னா இந்த கோச்சார பலன்கள் வந்து பெருசாக பாதிக்காது, இந்த சனியும் பெருசாக பாதிக்காது. பட் பர்த் சார்ட்டில் சுய ஜாதகத்தில் உங்கள் தனிப்பட்ட பிறவி ஜாதகத்திலையும் கிரகங்கள் தோஷம் அடைஞ்சு தேவையில்லாத இடையூறுகள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நிச்சயமாக இந்த மாதங்கள்லாம் ஒரு மன நெருக்கடி, ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்த்துக்கணும். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதல்ல கடவுள்கிட்ட போய் ஒப்படைச்சிடுங்க. அது மேரேஜாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஏன்னா கரெக்டாக நீங்கள் முடிவு எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பிளானட்ஸ் என்ன பண்ணணும்னா மனிதனுடைய முடிவுகளை எடுக்க வைக்கும், அந்த மாதிரி சிந்தனைகளை கொடுக்கும். அந்த சிந்தனையிலேருந்து நீங்கள் ஒரு கிளாரிட்டி வேணும், உங்கள் அந்த கிரகங்களை படைத்த தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் முறையிடும் போது அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வரலாம். ஸோ முதல்ல எந்த ஒரு பலனாக இருந்தாலும் முதல்ல சரண்டர் டு த அல்மைட்டி, நீங்கள் போய் சமர்ப்பிங்க, ஒப்படைங்க, பிரார்த்தனை செய்யுங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க, தெளிவான முடிவு எடுங்க. அதுலேயும் குழப்பம் இருக்கா, எல்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸுடைய அட்வைஸை கேளுங்க. அதுக்கு பிறகு எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் அதை எடுத்து துரிதமாக நீங்கள் வந்து செயல்படுத்துங்க. நிச்சயமாக இந்த மாதம் சுமூகமாக முடியும். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, ஜம்ப் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குலதெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு, இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் என்னோட நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.